எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட பிரைஸ் பற்றி சொல்லிட்டு கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் அன்சை பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. பிடிசி வெப்சைட் லோட் பண்ணிக்கோங்க. டே ட்ரேட் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 42,664 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடிக்ஷனுக்கான வீடியோ கிடையாது. இந்த டேக்ஸ் அதாவது என்னென்னா இந்த பேன் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு இது மட்டும் என்ன பிடிசியில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ பிடிசி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மூவ்மெண்ட் கிடையாது. இந்த 44,700 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரைஸ் இருந்துக்கினே இருக்குது. ஒழிய ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெளிவான முறையில் ஒரு கன்சல்டேஷன் தான் நடக்குது. அதாவது ரெட் கலர் கேண்டில் க்ரீனு ரெட்டு க்ரீனு அப்படின்ற மாதிரி கன்சல்டேஷனில் தான் நடக்குது. ஸோ ப்ரைஸு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த மூமெண்ட்டும் கொடுக்காம ஒரு சப்ளை ஏரியாவில் தெளிவான முறையில் ஒரு கன்சல்டேஷன் தான் நடந்துருக்கு. ஸோ ஒன்று இந்த கன்சல்டேஷன் பாயிண்ட்டோட ஹையை உடச்சி மேலே போகணும், இல்லைனா லோவை உடச்சி கீழே வரணும். கீழே வரணும் மேலே போகணும்னு நான் சொல்கிறது வந்து க்ளோஸ் நடக்கணும். ஓகேங்களா? டெய்லியில் க்ளோஸ் வைக்கணும். ஸோ வைக்கதான்றதை நாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நாம் இப்போது வந்து அந்த பேன்க்கான டாபிக் வரும். ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 to 10 இந்த நியூஸ் வந்திருக்குது போல். ஸோ எனக்கு தெரியல. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஸோ நான் இப்போ பெருசாக எதுவும் எடுத்துக்கல. ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்து பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேன் ஆயிடுச்சு ப்ரோ, என்ன ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்றது. ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவங்க வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்தியன் கவர்மெண்ட் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில் அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், இல்லைனா நாங்கள் பேன் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதனால் என்னப்பா பேன் ஆகிடுமாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் இந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் தான் பேன் ஆகிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற காயின்ஸை விற்றுட்டு வெளியில் போவாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எல்லாரோட மைண்ட் செட் அதுதான் தான் இருக்கும். ஏன்னா இப்போ வேறு ப்ராஃபிட்டில் வேறு இருக்குங்க இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட எல்லோரும் நம்ம எல்லோரும் ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஸோ கீழே வாங்கியிருந்தா நான் சொல்கிறேன், கீழே நம்ம வாங்குகிற ப்ரைஸே வாங்கியிருந்தால் என்னத்துக்கு எல்லோரும் ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு சைக்காலஜிக்கலாக என்ன இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஓகே இது வேறு பேன் வேறு ஆக போகுது போல். ஸோ அதனால் வந்து நாம் வந்து விற்றுட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்கும். விற்றுட்டு வெளியில் போயிட்டு வெளியே கிராஷை விட்ரால் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை தான் அவங்களும் நினைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நேரத்தில் இந்த நியூஸை போட்டதுக்கான ரீசன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஏரியாவில் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த நியூஸை போட்டதுக்கான ரீசன் என்னென்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கிறதுனால விற்றுட்டு வெளியில் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய கருத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது பேன் பண்ண போகிறேன் அப்படின்றது ஒரு வார்னிங் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது அந்த பக்கம் இந்த எக்ஸ்சேஞ்சஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன யோசிப்பேன் அதாவது என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்தியாவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட யூசர்ஸ் வந்துட்டாங்க இப்போ கிரிப்டோவில். சரிங்களா? ஸோ அப்போது இந்தியாவில் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வெக்க பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் நமக்கு டிடிஎஸ் பிடிக்கிறாங்க. ஸோ அதாவது டிரான்சாக்ஷன் வந்து தெளிவாக தெரியுது, அதில் வந்து நம்ம வெற்றால் எடுத்தோம்னா 30% டேக்ஸ் போகுது. சரிங்களா? டிடிஎஸ் பிடிக்கிறது வெறும் இந்தியன் எக்ஸ்சேஞ்சு மட்டும் தான் பிடிக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் தான் டிடிஎஸ் பிடிக்கல. ஸோ அதனால தான் அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இந்தியன் இதில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் வந்து சரி ஓகே இதை மூடிட்டு போகலாம் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வந்து இந்தியாவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்தியாவில் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சிலும் பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நம்மளோட வருத்தம் இப்போ என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் பண்ணிட போகிறாங்க, ஐயோ இதில் இருக்க காசு என்னவாக போகுது, ஏதாவது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது, எதுவுமே ஆகாது, அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். நம்மளோட வருத்தம் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் இப்போ டிடிஎஸ் வரப்போகுது, அதுதான் இப்போ விஷயமா இருக்கும். ஓகேங்களா?
இந்த இதுதான் வந்து ரியாலிட்டி வரப்போகுதுன்றது மாதிரி தான் இருக்குது, சரிங்களா? இதை காத்து பயந்துட்டு இங்கே வித்துட்டு போகிறாங்கன்னா அவங்க ஒரு பெரிய புல்ரன்னை மிஸ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஏன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்விங் வரதுக்கு இன்னும் ஒரு 4 மாதம் தான் இருக்குது. ஆல்விங் முடிஞ்சவொன்னா பார்த்தீங்கன்னா ஒரு புல்ரன் ஸ்டார்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எங்கேயோ போக ஆரம்பிக்க போகுது, சரிங்களா? அது நல்லா ஒரு நல்ல ஒரு ஹைக்கெலாம் போக போகுது, சரிங்களா? ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த அதாவது வருஷம் வரப்போகுது, புது வருஷம் வரப்போகுது. இந்த டைமில் இந்த நியூஸ் போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ரீசன் என்னென்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வால்யூமே இல்லை, பெரிய லெவலில் வால்யூம் கிடையாது. ஸோ அதனால் இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச்லேயும் டிடிஎஸ் பிடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் எக்ஸ்சேஞ்ச்லேயும் நம்மளுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து எடுத்து நேராக அதில் வந்து போட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு பாயிண்ட்டு, சரிங்களா? அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, புல்ரன் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால ஸோ இதையும் நம்ம டைட் பண்ணி வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற இதுலேயும் உள்ளே வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் இதில் ட்ரேட் பண்ணும்போது டேக்ஸ் பெனிஃபிட்டும் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ புல்ரனில் வரப்போகுதுனால எல்லாருக்கும் வந்து கிட்டத்தட்ட ப்ராஃபிட் நல்லாவே வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம டைட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ப்ரைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும், எல்லாம் ப்ராஃபிட் உள்ளவங்க டேக்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு ரீசனாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதனால தான் வந்து என்னென்னா இந்த விஷயம் பார்த்து எக்ஸ்சேஞ்சு மூட போகிறாங்க, எக்ஸ்சேஞ்சு மூடிட போகிறாங்க, பேன் பண்ணிட போகிறாங்க, அந்த பிரச்சனைலாம் நம்மளுக்கு கிடையாது, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது. நம்மளுக்கு இருக்க பிரச்சனை இப்போ என்ன வரும்னா டிடிஎஸ் பிடிப்பாங்க, ஒவ்வொரு ட்ரேடுக்கும் டிடிஎஸ் பிடிப்பாங்க, அதுதான் இதுவாகும். அது மட்டும் இல்லாமல் இது இன்னொன்று விஷயத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்லது தான், ஓகேங்களா? ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நல்லதுன்னா நான் சொல்கிறது என்ன நல்லது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, P2P வழியாக தானே நம்ம உள்ளே போடுறோம் பணத்தை, P2P வழியாகவோ இல்லைன்னா வேறு ஆள் மூலியமாகவோ நம்ம உள்ளே போடுறோம் இல்லையா பணத்தை. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீன்ட் ஆகிடும். இப்போ பினான்ஸ் வந்து இந்தியாவில் ரிசர்வ் பண்ணி இது பண்ணிட்டேன்னா அப்போ இந்தியன் பேங்க்கை சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம், ஓகேங்களா? அப்போ டைரெக்டாகவே உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்தியன் பேங்க்கோட சப்போர்ட் ஆயிடுச்சுன்னா இந்தியன் பேங்க்லேருந்தே, அதாவது இந்தியாவில் இருக்கிற பேங்க்லேருந்தே நீங்கள் டைரெக்டாக பினான்ஸுக்கு பணம் அனுப்புகிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி எடுத்து வந்துடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கிரிப்டோவில் உள்ளே போடுறதோ பணத்தை வெளியில் எடுக்கிறதோ ரொம்ப சுலபமாக ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயமும் வரும், ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெட்டதுன்றது சொல்ல முடியாது. கெட்டதுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸ் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும், டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அது டேக்ஸ் கட்டுறது நம்மளோட உரிமை, நம்மளோட இது வேலை, அது என்ன சொல்கிறது, நம்ம கட்டி தான் ஆகணும், எப்படி இருந்தாலும் நம்ம கட்ட தான் போகிறோம், ஓகேங்களா? ஸோ நம்மளோட இந்த எக்ஸ்சேஞ்சோ உள்ளே வந்ததுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும், சரிங்களா? அதனால் வந்து பேன் பண்ண போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஷட் டவுன் பண்ணிட்டு போக போகிறாங்க அப்படின்றது, இது ஷட் டவுன் பண்ணி வெளியில் அனுப்ப போகிறாங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு வார்னிங்காக தான் இருக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்சஸ் கண்டிப்பாக வந்து இந்தியன் மார்க்கெட்டில், அதாவது இந்தியாவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, பினான்ஸு, குக்காயின், ஹுபாய் அப்படி மாதிரி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சிலேருந்தும் நம்மளுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நம்மளோட பணம், அதாவது என்னென்னா இந்தியன், அதாவது என்னென்னா நம்ம பேங்க்கிலேருந்து எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புகிறதோ எக்ஸ்சேஞ்சிலேருந்து பேங்க்குக்கு வித்ட்ரால் பண்ணுறதோ ரொம்ப சுமூகமாக ஆகும், ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு பெனிஃபிட் மாதிரி தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்போ நம்மளுக்கு ப்ரைஸ் நல்லா மேலே ரீச் ஆன உடனே என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேபி டேக்ஸ் பெனிஃபிட்டும் கொடுப்பாங்க அப்படின்றது என்னோடய எதிர்பார்ப்பு இருக்குது. அதாவது 30% டேக்ஸ்ன்றது அது கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? இப்போ வந்து நியூட்ரலாக 30% இருக்குது அப்படிங்களா, அது வேணால் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து மேபி நம்மளுக்கு கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பேனுனால யாருமே பயப்பட தேவையில்லை, எல்லோரும் இது பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட வேலெட்டில் நீங்கள் மாற்றிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அது இன்னும் உங்களுக்கு சேஃபாகவே இருக்கும், சரிங்களா? ஸோ வேலெட்டில் நீங்கள் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ மாற்றி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபாகவே இருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ நம்மளோட காசு வேறு எங்கேயோ இருக்கிறது பதிலாக நம்மளோட வேலெட்டில் இருந்ததுன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் சொல்கிறேன், ஓகேங்களா?
ஸோ ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்து ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேல இருக்கிறதுனால ஸோ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரேக் அவுட்டும் இல்லை பிரேக் டவுனும் நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்கள், இந்த மந்த் ஓகேங்களா, இந்த மந்த் பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி சண்டே க்ளோஸ் ஆகுது. அந்த 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மந்த்லி க்ளோஸ் இருக்குது, வீக்லி க்ளோஸ் இருக்குது, அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இயர்லி க்ளோஸு கூட இருக்குது. ஸோ இந்த வாரம் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஹை லிக்விடிட்டி ஏரியா க்ளோஸிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம க்ளோஸிங் முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து அடுத்த வருஷம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வீடியோ போடுவோம். மேபி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து நான் இப்போ போடுற வீடியோ தான் கடைசி வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோ போடுவானன்றது தெரியல. ஸோ சப்போஸ் ஏதாவது இது இருந்தால் நான் வீடியோ போட்டால் போடுறேன். இதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ பேன் அப்படின்றது ஒரு எச்சரிக்கை, அதாவது வார்னிங் தான். இது வந்து அவங்க வந்து உள்ளே ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா டைரெக்டாக பணத்தை வந்து பிடிபி வெளியே அனுப்பாமல் டைரெக்டாக நம்ம பேங்க்லேருந்தே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒன்று இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு என்ன வருத்தப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் இங்கே அப்ளை ஆகும், அதுதான் ஒரு விஷயமா இருக்கும் ஓகேங்களா. மற்றபடி யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ ஐயோ இப்போ இதாகிடுமே அதாகிடுமே எதுவுமே கிடையாது. அப்படி உங்களுக்கு சேஃபாக இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களோட வேலெட்டில் அதாவது ப்ரைவேட் ஹார்ட்வேர் வேலெட்டில் நீங்கள் மாற்றிக்கோங்க சரிங்களா. இதுதான் வந்து என்னுடைய கருத்து, இது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து, நான் இப்படி தான் பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து பெரியசாக ஒரு பேனிக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா பெரிய விஷயமா தெரியலை. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது சரிங்களா. ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அது நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ அந்த கமெண்ட் பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஓகேங்களா. கடைசியாக நான் அட்ரஸ் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்ரஸர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் லைசஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நீங்களும் ஒரு ஓன் லைஸ் போயிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்ரஸ் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ 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 எவ்ரி ஒன்.